ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வேல்மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா விஎம் ஃபைல் ஜிப். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் விண்ட்ராரு 7-ஜிப்போடு இது ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ். அட்வான்ஸ் மீன்ஸ் என்ன அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டரா மல்டிபிள் பார்ட்டாக அவங்களுக்கு வந்து ஜிப் பண்ணி கொடுக்கும். ஜிப் அண்ட் ரேர் ரெண்டுமே பண்ணி கொடுக்கும். இப்போது ரேர் ஃபைலை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, இதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர். நம்ம நார்மலாக ஏற்கனவே யூஸ் பண்ணுறது வந்து பொதுவாக எல்லாருமே வந்து ரேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே ஒரு ஃபைலாக வந்து ஒரே ஒரு ஃபைலாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும். ஐ மீன் வந்து ரேர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பிட்டு தனித்தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோல்டர் தனித்தனியாக மூணுக்கும் மூணு பார்ட்டாக உங்களுக்கு வந்து ஜிப் ஆகாது. ஸோ அது பார்த்துருவோம் அது ஏன் ஆகலைன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மூணுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே மெயின் பார்த்து எடுத்துக்கும். ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கு. இந்த சாஃப்ட்வேரில் அது கன்வெர்ட் ஆகிட்டோம். நான் உங்களுக்கு டெஸ்டிங் அப்புறமேட்டு சொல்கிறேன். ரைட்ருக்கு இந்த மூணு ஃபைலுமே ஒரே ஃபோல்டராக வந்து ஒரே ரேர் ஃபைலாக உங்களுக்கு வந்து ஜிப் ஆகிடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற ஆப்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து என்னோடய யூஸுக்காக நான் ரெடி பண்ணது. சப்போஸ் உங்களுக்கு யாராவது வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ், எத்தனை ஃபைல் வேணாலும் ஜஸ்ட் இது எத்தனை ஃபோல்டர் வேணுமோ அத்தனை ஃபோல்டர் நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். உள்ளார இது அதேமாதிரி கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா சப்போஸ் நீங்கள் ப்ரௌஸ் ஃபோல்டர் கொடுத்துக்க வேண்டியதுதான். ப்ரௌஸ் ஃபோல்டர் போயிட்டீங்கன்னா இங்கே ஃபோல்டர் இது வந்து நார்மலாக நம்ம ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஃபைல் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோல்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்லேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாகவே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப் ஜிப் ஆகிடுச்சா பார்ப்போம். ஓகே, ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் கம்ப்ரஸ் பண்ணலாம். இது கம்ப்ரஸ் லெவல் 9 வரை இருக்கும். இது பெஸ்ட் கம்ப்ரெஷன். அடுத்து ஜிப்பு, ரேர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 2 GB வச்சுருந்தீங்கன்னா 1 GB 1 GB வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இங்கே கேபி எம்பி ஜிபி கொடுத்துருக்கு. நீங்கள் 1 GB வேணும்னா 1 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1.5 வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக கூட கொடுத்துக்கலாம். 500 MB அந்த மாதிரி. ஒரு 1 GB இருக்குன்னா ஒரு 500 MB ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கரண்ட் ஃபைல் நேமு. ஃபைல் நேம் எந்த ஃபைல் நேம் வந்து இப்போ ஜிப் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம்ஸ் வந்து தெரியாது. ஸோ இதில் வந்து தெரியும் ஃபைல் நேம் வந்து கரண்ட்டாக என்ன தெரியும். அதேமாதிரி மொத்தமாக ஒரு ஃபைல்குள்ளே எத்தனை ஃபோல்டர் இருக்குது, அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபைல் இருக்குதுன்னு ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஓகே, ஜிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே ஜிப் ஆகிட்டு இருக்கு. தனித்தனியாக ஜிப் ஆகலை. ஒரு சிலர் வந்து தனித்தனியாக உனக்கு ஜிப் ஆகணும் அப்படி சேம் டைமில் பண்ண முடியாது. ரைட் கிளிக் பண்ணி 1 by 1 தான் ஜிப் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட்டு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், நீங்கள் உங்களுக்கு வந்து ஜிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி சேம் பாஸ்வேர்டு அதே கான்செப்ட் தான். பாஸ்வேர்டு ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணாலுமே அடுத்த டைம் ஓப்பன் பண்ணும் பர்மனெண்ட்டாக அந்த பாஸ்வேர்டு வந்துடும். இந்த மூணு ஃபைலுக்குமே தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு சேம் பாஸ்வேர்டு வந்துடும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுப்போம். அதேமாதிரி வேணாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஃபைல் நேம் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் நேம் எடுத்துக்கும். அதேமாதிரி டோட்டலாக எத்தனை ஃபைல் இருக்குது, ஃபைல் நேம் இருக்குள்ள கவுண்டிங் காட்டும். அதேமாதிரி கரண்ட்டாக என்ன இதுவாகிட்டுருக்குன்னு சொல்லி காமிக்கும். பார்த்திங்கன்னா 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்டு போயிட்டுருக்கு. அதேமாதிரி பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ரஷன் ஆகும். இதோடய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 725 MB இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 GB சம்திங் இருக்கும். ஓகே, ஆமாம், 1.9 350 MB வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்படின்னா 9 கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இன்னும் ஒரு 600 MB வந்து கம்ப்ரஸ் ஆகும். இதில் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபோல்டர் வந்து தனித்தனியாக வந்து
ஜிப் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்கே ப்ராக்ரஸ் போர் ஸ்டாப் ஆகிடும். சரியா, இப்போ இடையில் எதுவும் ப்ராடக்ட் ரெடி பண்ணி வீடியோ போட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட்வேர் டெவலப்பிங்லாம் இருந்துருத்தாச்சு, கொஞ்சம் இருந்தீங்களா? ஓகே, ஒரே பாஸ்வேர்டு தான், மூணு ஃபைல் மூணு ஃபோல்டருக்குமே சேம். ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த கான்செப்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது உங்களுக்கு வந்து பல்காக வந்து ஃபோல்டர் வந்து ஃபோல்டர் வைஸாக தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஜிப் ஆகணும் அப்படின்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.